புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த சமாதி மணிமண்டபம் இருக்க கூடாதுன்னு தூண்டி விட்டு வழக்கு போட்டேன். நீ வழக்கு போட்டியா? அம்மாவை விமர்சனம் பண்ணியா? இதுக்கு 10 ஜால்ராக்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களா? ஒரே நாள்ல அண்ணன் எடப்பாடி சிக்ஸர் அடிச்சார். எப்படி போட்டவெல்லாம் போய் ராத்திரியோட ராத்திரியா ஜஸ்டிஸ் ரமேஷ் குடவாலா கிட்ட விசாரணைக்கு வந்து இரவுல எங்களுக்கு இடம் வேணும்னு கேக்குறாரு. நம்ம அண்ணன் வந்து எடப்பாடியார் மறுக்கல, உனக்கு வேற இடத்துல 10 ஏக்கர் தர்றோம், அம்மா சமாதியே இருக்க கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லி 10 ஏக்கர் வேற இடத்துல தர்றான் காந்தி மண்டபத்துக்கிட்டன்னு சொல்றாரு. பதறி அடிச்சு போய் வழக்கு போட்டு ராத்திரில விசாரணைக்கு வருது. போட்ட கேப் மாறி பயல்கள்லாம் போய் நான் வழக்க வாபஸ் வாங்குறேன் ஆறு வழக்க வாபஸ் வாங்கினாரு. அந்த ஆறு வழக்க வாபஸ் வாங்கினது எடப்பாடி அண்ணனுக்கு வெற்றியா, அதிமுக வெற்றியா, உனக்கு வெற்றியாடா? எங்கிட்ட பிச்சை எடுத்ததுதான் உங்க அப்பாவுக்கு நீ இடம் வாங்கினதுங்கிறது. அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய ஆட்சியிலே நீங்கள் பிச்சை எடுத்து பெற்ற இடம்தான் உங்க அப்பாவுக்கு சமாதி வச்சிருக்கோம். அத சொல்லு, நீ அதுக்கு நீ போய் சொல்லு, அதை பத்தி பேசு, அதை விட்டுட்டு விவசாயிங்கிறது அந்த ராஜா வந்து முதலமைச்சரை மிக 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 ஒரு முதலமைச்சர் என்று பார்க்காமல் தரக்குறைவாக பேசக்கூடிய நிலைனா உன்னை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சா, இந்த மாதிரியான பேச ஆரம்பிச்சா, ஆனா எங்க அம்மா கொடுத்திருக்கிற புரட்சி தலைவர் கொடுத்திருக்கிற பாடம் மரியாதையாக பேச வேண்டும் என்பதுதான். தனிப்பட்ட ஒருவருடைய எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு பொள்ளாச்சி நேத்து நான் அந்த அம்மா பேசினதெல்லாம் எடுத்து அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். வழக்கு போடப்பட்டு விட்டது. ஓ மேல 2G வழக்கு போட்டு அந்த சிபிஐ விசாரிச்சு அந்த சிபிஐ சாட்சியங்கள் சரியா கொடுக்கலங்கிறனால நீ கீழவை நீதிமன்றத்துல விடுதலை ஆயிருக்க. இங்க அப்ப இல்ல அங்க இருக்கு. அப்பெல்லாம் சிபிஐ பற்றி விமர்சனம் பண்ணாம இன்னும் விசாரிக்கணும், இன்னும் கைது பண்ணணும்னா வேற என்ன பண்ண முடியும்? அரசு கூட்டை கைது செய்திருக்கின்றன. உடனே அதுல பொள்ளாச்சி அது அவங்க இவங்க தொடர்பு. நீ கற்பனை பண்ணினா, அதுக்கு நாங்க ஆளா? நீ கற்பனை பண்ணினா நாங்க ஆளா? எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாரு, ஜாஃபர் சேட்டு கிட்ட நீ எப்படி குழஞ்சு பேசினங்கிற டீ இதெல்லாம் வந்தது. ஊழலுக்காக ஒரு ஆட்சி கவிழ்ந்தது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 2G ஸ்பெக்ட்ரத்துக்காக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரவில்லை என்றால் அது கனிமொழி ராஜானாலதான். உங்களால எந்திரிக்கவே முடியாது, உங்களால எந்த காலத்திலயும் எந்திரிக்க முடியாது. அதே மாதிரிதான் தயாநிதி மாறன் வந்துட்டு போனாரு, என்னென்னமோ பேசுறாரு. நான் அந்த பார்லிமெண்ட்ல பேசினா கோமாளி மாதிரி என்ன மாதிரி பேசுறாரு. உங்களை நீங்க எழுதி வச்சுக்கங்க, இந்த கொங்கு மண்டலத்துல இருந்து நான் சொல்றேன். சென்னையில மத்திய சென்னை நாடாளுமன்றத்துக்கு மிக விரைவிலேயே சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தயாநிதி மாறன் ஜெயிலுக்கு போறது உண்மை, அந்த குடும்பம் போறது உண்மை. ஆனா அவனுங்க வந்து நம்மளையும் முதலமைச்சரையும் சமந்தினா டேய், 2006 2011 வரைக்கும் அவங்க சம்பந்தி கான்ட்ராக்டர் ரொம்ப நாளா இருக்காரு. அவருக்கு நீ கேஸ் கொடுத்துருக்க, அவருக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க. அவர் வந்து இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட்ல அவர் லிஸ்ட்ல இருக்காரு. பல கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர். ஆன்லைன்ல அவர் போய் எடுக்கிறாரு, அதை வந்து நீ சேலஞ்ச் பண்ற. இன்னும் அந்த கான்ட்ராக்ட் அப்ரூவ் ஆகல, அது கான்ட்ராக்ட் வரல, 1 ரூபாய் செலவு பண்ணல. ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் விவாதிக்க தயார்னா நான் ஒண்ணு சொல்லவா, தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு மந்திரியாக இருந்த நேரத்தில் நீங்க எல்லாம் கவனமா கேட்டுக்கணும், மறந்துட கூடாது. அவனுகிட்ட போய் சொல்லணும் நீங்க. அவரு வீட்டுல போட் கிளப்ல, அவர் வீட்டுக்கு ஒரு MPக்கு கனெக்ஷன், 2 கனெக்ஷன் நேட்டிவ்லயும் ஆபீஸ்லயும் கொடுப்பாங்க. 250 கனெக்ஷன் தயாநிதி மாறன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, நான் விவாதத்துக்கு வர்றேன். வழக்குல இருக்கு 350 டெலிபோன் கனெக்ஷனை தயாநிதி மாறன் வாங்கி. அப்பத்தான் வந்து அவங்க டிவி, சன் டிவி எப்படி வளர்ந்தது, அந்த 350 டிவியில இப்ப மாதிரி வந்து ஓபி போட்டு நேரடியாக வந்து லைவ் போட முடியாது, அந்த டெக்னாலஜி அப்ப இல்லை. இவர்
இதுல இருந்த பிஎஸ்என்எல் தான் அப்ப இன்டர்நெட் வசதி இருக்கு. 250 கனெக்ஷனை வாங்கி இந்த இன்டர்நெட்ல இருந்து சிங்கப்பூர் கணிச்சு சிங்கப்பூர்ல இருந்து தான் சன் டிவி டைரக்டா வந்து ரிலே பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. யார் பணத்துல? அரசு பணத்துல. அந்த 350 கனெக்ஷனும் யார் பேர்லன்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர் போட் கிளப் ரோடு தயாநிதி மாறனுடைய அட்ரஸ் சிபிஐல இருக்கு, சார்ஜ் ஷீட்ல இருக்கு, விசாரணைக்கு வரப்போகுது. அந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் யார் தெரியுமா? வேலுச்சாமி. வேலுச்சாமி யார் தெரியுமா? இவருடைய அமைச்சருடைய அவங்க ஒரு பெண், அதனால அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. அவருடைய அக்கா கணவரோ தங்கச்சி கணவரோ அவர் தான் சீஃப் ஜெனரல் மேனேஜர். அவர் பேர்ல 350 கனெக்ஷன். எவ்வளவு மீட்டர் ஓடுதுங்கிறத வயிறு புடுங்கி போட்டான் தயாநிதி மாறன். அவன் சன் டிவியும் குடும்ப டிவியும் வளர்த்துட்டான். வளர்த்து முடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கேஸுக்கு உள்ள போயாச்சு. ஆனா ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துல வந்த உடனே இந்த ராஜா தான் உன்னை பத்தின அத்தனை விஷயங்களையும் களவாணித்தனத்தையும் திருட்டுத்தனத்தையும் வெளியிட்டதே உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா தான். என்கிட்ட இருக்க ஆதாரம், விவாதத்துக்கு நான் வர எந்த இடத்துக்கு வேணாலும் நான் வர ரெடியா இருக்கேன். நீ ஒவ்வொரு கோர்ட்டுப்படி ஏறி வழக்கு போட்டு இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றத்துல இருக்கு. நீங்கெல்லாம் எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணனையும் எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணனையும் பார்த்து ஊழல் 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 தான். இன்னைக்கு பாருங்க அவங்கிட்ட இருக்கிறது யாரு? செந்தில் பாலாஜி நம்ம கிட்ட இருந்து ஓடி போன ஓடுகாலி, தங்க தமிழ் செல்வன் நம்ம கிட்ட இருந்து ஓடி போன ஆடுகாலி, அதிமுக சேகர் பாபு சென்னையில எங்கிட்ட இருந்து போன ஓடுகாலி. இது மாதிரி அதிமுக கற்று பாடம் கற்று சம்பாதிச்சு வளர்த்துட்டு நீ எங்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து ஓன் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்க. ஓன் கட்சியில எவனுக்கு வக்கு இல்லை? இன்னைக்கு வந்து எங்கள் கட்சியை அம்மா மறைந்தார்கள். எங்களுக்குள் சோதனை வந்தது, எங்களுக்குள் சில சில நேரங்களிலே புரட்சி தலைவர் மறைந்த நேரத்திலே வந்தது போல வந்தது. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே சமாதானமாகி எங்களுக்குள்ளே நாங்கள் அதை ஒன்று சேர்த்து இன்றைக்கு அம்மாவுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அண்ணன் இருக்கார். ஒண்ணுமே வேணாங்க, இன்னைக்கு நம்ம இவ்வளவு கூட்டம் போடுறோம். மார்ச் 24 தேதியிலிருந்து கொரோனாவுடைய பயணம், எனக்கு கூட கொரோனா வந்தது, கொரோனாவுடைய பெரிய ஒரு பயம். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள், நான் அதுதான் புள்ளி விவரத்தை இன்னைக்கு பார்த்தேன், 140,000 பெட் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்குறதுனா சாதாரண விஷயமா? அவ்வளவு பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா? எல்லாமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக, அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு வைத்தியம். இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் எல்லா வசதிகளும். ஏனென்றால் எங்களுக்கு அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான். அந்த பாடத்தின்படி இன்றைக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய தலைவராக அவங்கவுங்க மாவட்டத்தில், இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் இங்கே இருக்காரு, உள்ளாட்சித்துறையிலே உடனடியாக கிளீன் பண்றதுக்கு தற்காலிக பணி, இது லேபுக்கு போறதுக்கு தற்காலிக பணி, பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு தற்காலிக பணி, உலக இந்திய திருநாடே பாராட்டக்கூடிய வகையிலே உள்ளாட்சித்துறை பணி இருந்தது என்றால் கொரோனா காலத்தில் யாராவது மறுக்க முடியுமா? ஸ்டாலின் வா, கனிமொழி வா, நீ கனிமொழி வந்து இப்ப வேலுச்சாமி அண்ணனை, இது நம்ம எஸ்பி அண்ணனை வந்து நீ வந்து இது பண்ணணும் ரிசைன் பண்ணணுங்கிறிய, மக்கள் பணியாற்றுறது உங்களுக்கு பிடிக்கலையா? மக்கள் பணியாற்றக்கூடிய நிலையில வந்து நீங்க அதை செய்யறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற வேகம் இருக்கின்றது. பொய்யாக பல்வேறு காரணங்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்களை குழப்ப வேண்டும், பெண்களை குழப்ப வேண்டும். பெண்களுக்கு இவங்க தான் சுய உதவி குழு, அக்கா மந்திரியா இருந்தாங்க சோசியல் வெல்ஃபேர் பகுதியில், தாலிக்கு தங்கம் கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், குழந்தை மகப்பேருக்கு அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், கருவுற்ற தாய்க்கு ஏழைக்கு தாய்க்கு வளைகாப்பு போட்டு அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், வீடு வீடாக அம்மாவுடைய திட்டங்கள் இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதன் வழியிலே இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று வருகின்றது. 2500 ரூபாய் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் என்று உடனடியாக அறிவித்தார் உடனே ஸ்டாலின். உடனே
ஐயாயிரத்துக்கு பதிலாக 2500 ரூபா கொடுத்துட்டாங்க. இன்னும் 1500 ரூபா கொடுத்தா சரியா? முட்டா பையில கணக்கு தெரியல. நீ வந்து கிராம சபை கூட்டம் நடத்துற. எந்த கிராம சபை கூட்டம் பொதுவா இருக்கிறது? நீங்க பேர் எழுதி வச்சுட்டு பேரை வாசிச்ச உடனே உடனே அவங்க பேசணுமா? ஐயாங்கிறது, நொய்யாங்கிறது, அதுங்கிறது, இதுங்கிறது. நீ கொரோனா நேரத்தில் என்ன பண்ண நான் சொல்லவா? வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுத்த போட்ட உன் ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். உன் ஹேர் ஸ்டைலை மாற்றி உன் தலை சிகை அலங்காரத்தை மாற்றினது தான் நீ கொரோனாவில் மக்களுக்கு செஞ்ச பணி. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்களும் ஸ்டாலினை பார்த்துருக்கீங்க முன்னாடி. கொரோனாக்கு அப்புறம் நம்மளும் ஸ்டாலினை இப்போ பார்க்குறோம். நீ சிகை அலங்காரத்தை மாற்றி உன்னை மாற்றி அலங்காரம் செய்யக்கூடிய அந்த நிலையப்பாடை எடுத்தது. ஆனால் அண்ணன் எடப்பாடியும் மற்ற அமைச்சர்களும் எல்லா மாவட்டத்தோறும் எல்லோரும் களத்திலே இருந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள். கழக தொண்டன் ஒவ்வொருவரும் டோக்கன் வாங்கி கொடுத்து அரிசி பருப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் வாங்கி கொடுத்தார். ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் கேட்டுக்கங்க நீங்க, ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி எல்லா இடங்கள்லையும் அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அச்சம் போக வேண்டும் என்று தற்காலிகமாக பணி நியமனம் செய்து அவர்கள் நேரடியாக வீடு வீடாக சென்று அவங்க வந்து இது காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறது, கொரோனா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது வீட்டு தனிமைப்படுத்தணும்னா காய்கறி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நடந்தது என்றால் அதிமுக ஆட்சி மட்டும்தான் அந்த சாதனையை செய்ய முடியும். வேற எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாது. எங்கள் அம்மா படத்தை வைக்க விடாமல் எங்கள் அம்மா படம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தாய், மக்களுக்கு என்றைக்கும் இதயத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய சிம்மாசன தாய். அந்த தாயுடைய படத்தை அம்மா மட்டும் அன்னைக்கு சட்டமன்றம் போகலை, மற்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அம்மா உரையாற்ற செல்றாங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க, அம்மா உரையாற்ற செல்றாங்க தனியா, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணா இல்லை, நான் போறேன்னு தன்னந்தனியாக சிங்கநேகர் தலைவி எதிர்கட்சி தலைவியாக அங்கே போய் அமர்ந்து தன்னுடைய உரையை வாதத்தை அங்கே சட்டமன்றத்திலே உரையாற்றும் பொழுது அம்மாவை அந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட மிக கேவலமான சமிங்கைகளை எல்லாம் காண்பித்து ஒரு பெண் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு அந்த தோல்வியையும் தனக்குள்ளே தாங்கியவர். 96 தோல்வியை தாங்கும் போது அம்மா யாருக்கிட்டையும் சொல்லலை, நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பாரத்தை ஏற்றியவர். 2006 தோல்வியை நானே அந்த தோல்விக்கு பொறுப்பு என்று ஏற்றி ஏனியாக நம்மை எல்லாம் உயர்த்திய அந்த தாயை அவ்வளவு கேவலமாக சமிங்கை செய்தீங்களே. கனிமொழி மேடம், உங்களுக்கு அது தெரியாதா? பொம்பளைக்கிட்ட எப்படி நடக்கணும்னு உங்கள் ஆளுகளுக்கு தெரியாதா? இன்றைக்கும் உங்கள் ராஜா, உங்க கூட இருக்கிற ராஜா வந்து அவ்வளோ கேவலமாக இன்றைக்கும் அம்மாவை பேசுகிறாரே, அது தெரியாதா? அம்மா எவ்வளோ மக்கள் மனதில் இருந்த தலைவின்னு தெரியாதா? குற்றவாளி குற்றவாளிங்கிற நீ குற்றவாளி இல்லையா? உங்கள் அப்பா சர்க்காரிய கமிஷனில் குற்றவாளி இல்லையா? இந்திரா காந்தி அம்மா காலில் விழுந்து அந்த அம்மாவையே விமர்சனம் செய்து அந்த அம்மா காலில் விழுந்து குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இன்றைக்கும் ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வீடு வீடாக போய் அங்கே ரோடு ரோடாக போய் தெரு தெருவாக போய் தெரு நாயகம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நல்லதை சொல்லாமல் விமர்சனம், அரசியலில் விமர்சனம் கண்டிப்பாக இருக்கும், பொய் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுவோம், இதை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே. நாங்கள் வந்து சாமி கும்பிட மாட்டோம் ஸ்டாலின் சொல்கிறாரு உங்கள் மனைவி. ஏன்னா உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம். உங்கள் மரியாதைக்குரிய அம்மா மனைவி எல்லா கோயிலையும், ஏன்னா நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலையும் அவங்கள பார்க்குறேன். உங்கள் வீட்டிலையே உங்கள் கொள்கையை புகுத்த முடியாத ஸ்டாலின், மக்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன நீங்கள் நாத்திகம் பேசுகிறீங்க? அவர் மகன் சொல்கிறாரு, அந்த அவங்க மகன் சப்ஜெக்டாக கடைசியாக பேசலான்னு பார்த்தேன், அவன் மகன் சொல்கிறார் பிள்ளையாரா அது ஏதோ ஒரு சிலை ஸ்டாச்சுங்கிறாரு. ஏம்மா உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன், எங்கள் முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கலாச்சாரம்,
எங்கள் தாயை நாங்கள் தெய்வமாக வணங்கினோம் மரியாதைக்குரிய நேரத்தில் காலில் விழுந்தது அவங்க வந்து காலில் பிடிச்சி அமைக்க எங்களை காலில் விழுன்னு சொல்லலை நாங்கள் விருப்பப்பட்டு காலில் விழுந்தோம் ஒவ்வொரு முறையும் அதெல்லாம் வேண்டான்னு அம்மா சொல்லுவாங்க அதே மாதிரி நன்றி உணர்வோடு கொங்கு மண்டலத்து சிங்கம் அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு வணக்கம் தெரிவித்தா நீ அதுக்கு கேவலமான வார்த்தையை நீ கமெண்ட் அடிக்கிறே அதான் ஒரே வார்த்தையில் நச்சுன்னு முதலமைச்சர் சொன்னால் நீ பிஞ்சிலே படுத்துட்ட உன்னை திருத்த முடியாது நீ பிஞ்சிலே படுத்துட்ட உன்னை திருத்த முடியாது இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் அவங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றது அவங்க குடும்பத்துடைய உள்ளுக்குள்ள உள்ள சாக்கடைகளையும் உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளாம் நம்ம பேச வேணாம் அரசியல் ரீதியாக பேசுகின்றோம் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்போ ஸ்டாலின் பேசிட்டு இருக்காராம் 2014 கொஞ்சம் ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்துல தான் நம்ம இருந்தோம் நான் ஒரு கணக்கு சொல்லவா 2011 பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணியோடு இருந்தது ஆனால் அம்மா உள்ளாட்சி தேர்தலே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அண்ணா திமுக தொண்டன் ஒவ்வொருத்தரும் ரோடு காடுன்னு அம்மா அம்மான்னு குரல் கொடுக்குறான் அவனுக்கு கவுன்சிலர் ஆகட்டும் அவை ஊராட்சி மன்ற தலைவர் ஆகட்டும் அவை சேர்மன் ஆகட்டும் அண்ணா திமுக தனித்தே நிற்கும் முடிவு பண்ணாங்க உள்ளாட்சியில் வெற்றி பெற்றோம் அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்ல அண்ணா திமுக தனித்தே நிற்கும்னாங்க எம்பிக்களை அம்மா உருவாக்குனாங்க அத்தனை எம்பிக்களை உருவாக்குனாங்க அதே கணக்கில் தான் 2014 அண்ணா திமுக தனித்தே போட்டியிடும் என்று வெற்றியை கண்ட தலைவி இன்னைக்கு வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம் நம்ம வீட்டிலே மக்களுக்கு உரையாற்றி இருக்கலாம்னு நினச்சிருந்தா இந்த ஆட்சி எப்படி வந்திருக்க முடியாது ஆனால் தன் உயிரை தன் உடலை கவனிக்காமல் தன்னை பற்றி சிந்திக்காமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவருடைய ஆட்சி தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அம்மா 2016 பிரச்சாரத்துக்கு கிளம்பும் பொழுது வழி அனுப்பும் பொழுது சென்னையில் நாங்கள் இருந்தனால நானும் வளர்மதி அக்காவும் அந்த ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம் ஒரு பெண் அந்த தாய் உடலிலே சோர்வு இருந்தது ஆனால் பார்வையிலும் அவர்களுடைய எண்ணத்திலும் அந்த சிங்கமென தலைவி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாவட்டமாக போனாங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் அதிமுக வெற்றியை தேடி தந்த மாபெரும் தலைவி அந்த மாபெரும் தலைவி உருவாக்கிய ஆட்சி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு சோதனை ஒரு 6 ஸ்டாலின் சொல்லி பார்த்தாரு இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும் நாளை கழிச்சு போயிடணும் அப்புறமா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நாங்கள் அடுத்த தேர்தலில் 200 நாங்கள் வெளில போகிறோம் ஏன்னா எடப்பாடி என்ன அசைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதே போல தென்பகுதியிலே இன்றைக்கு இது இடையில வந்து ஒரு பிரச்சனை சொன்னார் அதிமுக உடைய போகுது இரு அண்ணன்களும் இரு கண்களாக எங்களுக்கு வழிகாட்டியாக அண்ணன் இபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் இருவரும் இருந்து வழி நடத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவது உறுதி என்பதும் அந்த நேரத்துல தான் சிறப்பு நீதிமன்றத்துல நம்ம ஆளுங்கட்சியா இருந்து சிறப்பு நீதிமன்றத்துல தயாநிதி மாறன் உள்ள பிறந்த பார்க்கணும் கனிமொழி தீர்ப்பில் திகாருக்கு போகிறத பார்க்கணும் ராஜா திகாருக்கு போகிறத பார்க்கணும் அவங்களுடைய ஊழல் எல்லாம் இன்னும் 11 மந்திரிகள் மேலே அவங்க 2011 முன்னாடி போட்ட வழக்குகள் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஊழல் தடுப்பு பிரிவில் போட்டு நீதிமன்றத்தில் இன்னும் 11 அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மேலே இருக்குது நான் ஒரு சவால் விடுறேன் ராஜாவுக்கு விடுறேன் கனிமொழிக்கு விடுறேன் ஸ்டாலினுக்கு விடுறேன் அந்த அந்த இப்போ வந்திருக்கல ஒரு குட்டிச்சாத்தான் அதுக்கும் விடுறேன் நாங்கள் விவாதத்துக்கு வர்றோம் உங்கள் மேலே என்ன வழக்கு உங்கள் மேலே எவ்வளோ வழக்கு நீங்கள் எங்கள் மேலே சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த கோவை பகுதியிலே உங்களுக்கு கிடைத்த வரம் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் உங்களுக்கு கிடைத்த வரம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு கிடைத்த வரம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை போல மீண்டும் இந்த 21 தொகுதியும் சொன்னாங்க அத்தனையிலும் வெற்றி பெற்று அம்மாவுடைய மணி மண்டபத்தை இந்த 3 நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரையும் குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க புரட்சி தலைவருடைய சமாதியும் பல்வேறு பணிகள் புனரமைப்பு பணிகள் நடந்திருக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம குடும்பத்தோடு வந்து ஒரு சத்தியத்தை போட்டணும் நாங்கள் எல்லாம் அதிமுகவுக்கும் மற்றதுக்கும் உறுதியாக வேலை பார்க்க போகிறோம் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் மனசில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் வெற்றி உறுதி தேர்தலுக்கு பின்னாடி உங்கள் காலடியில் கொண்டு வந்த அந்த வெற்றியை இந்த பகுதியிலே நாங்கள் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சமர்ப்பிப்போம் என்பதை
நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மீட்டிங்கை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், இந்த மழையில் நீங்கள்லாம் நிற்கிற, நாங்கள் மேடையில் இருக்கோம், நீங்கள் இந்த மழையில் இவ்வளோ பேரும் பெண்கள் பல்வேறு பகுதியிலேருந்து வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் தான் வணக்கத்திற்குரியவர்கள், நீங்கள் தான் மரியாதைக்குரியவர்கள். அந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் உறுதியாக அம்மா சொன்னது மாதிரி அதிமுகவை வீழ்த்த எவனொருவனாலும் முடியாது, அதிமுக நினைச்சா மட்டும்தான். அதனால் அதிமுக நினைத்து விட்டது, எங்கள் தொண்டர்கள் புறப்பட்டு விட்டார்கள், எங்களுடைய போர்ப்படை தளபதிகள் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று புறப்பட்டு விட்டார்கள். நாம் வெற்றியை காண்போம் என்று சொல்லி விடைபெற்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.